சர்க்கரைங்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் அல்ல, அதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் காணாம போயிடுறாங்க. பீட்டா செல்கள் உற்பத்தி ஆகிறது இல்லைன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணையம் பாதிக்கப்படுது, அப்போ இன்சுலின் குறையுது, அப்போ சர்க்கரை வியாதியாக மாறுது. ஆனால் சில பேர்த்துக்கு கிடைக்காம இருக்குது, போய் சேராமல் இருக்குது, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நோயை பற்றின ஒரு ஆராய்ச்சி தான், நோயை பற்றி ஒரு விளக்கம், நோய்க்கு ஒரு தீர்வு. இன்றைக்கி நோய்ங்கிறது விஷயம் பார்த்திங்கன்னா பல நோய்கள் இருக்குது உலகத்தில், ஆனால் நமக்கு மேஜராக ஒரு சில நோய்கள் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, சர்க்கரைக்கு சரியான தீர்வு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நான் உங்களுக்கு வரேன். சர்க்கரைங்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் அல்ல, அதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. சர்க்கரைங்கிறது நோயாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை யாருக்கோ சர்க்கரை இருக்குன்னு சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு சர்க்கரை இருக்குது, பணக்காரங்க ஏன் அவங்களுக்கு சர்க்கரை வரையா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது சர்க்கரை நோய் அல்ல, எல்லாமே ஒரு அளவு. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் உடலே எதுவும் ஒரு கூறுகளில் ஒரு அளவு, சர்க்கரைங்கிறது ஒரு 100 இந்த மாதிரி அளவில் இருக்கிறது. அது இருக்கிறது, இருந்துகிட்டு தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து மாறி போனதுனால அது ஒரு நோயாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய நோயாக இன்றைக்கி மாறிடுச்சு. சர்க்கரையினால் என்னென்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கரைனால் பார்த்திங்கன்னா சர்க்கரைங்கிறது வியாதியாக நம்ம இல்லை, இருந்ததுனால சொல்ல அந்த வியாதியாக நம்ம நினைக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியும், இருந்தாலும் சில இடத்த நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது இன்றைக்கி காலகட்டாயமாக இருக்குது. சர்க்கரையில் கண் பாதிக்கப்படும், கண் நரம்புகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்கள் பாதிக்கப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்கள் ஏதாவது புண்ணு, சர்க்கரை அதிகமாக இருந்தால் புண்ணாச்சுன்னா கால்களை புண்ணாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலை எடுக்க வேண்டியது வருது, இன்றைக்கி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். காலை எடுத்துடுறாங்க, எடுத்தால் தான் வேலையாகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் சரியானபடி இருந்தும் அவங்களால எதுவும் செயல்பட முடியாத காரணம் நம்ம அலோபதியில் இன்றைக்கி வேறு வழியே மாற்று சிகிச்சையே கிடையாது. இன்றைக்கி சர்க்கரைனா கால் எடுத்தாகணும், விரல் எடுத்தாகணும், அப்புறம் கால் எடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சர்க்கரை வந்துன்னா இன்றைக்கி அடுத்த கட்டம்னா முதல் சர்க்கரையில் ரெண்டு வகைகள் இருக்குது, முதல் வகை ரெண்டாவது வகை அப்படின்ட்டு சர்க்கரையில் இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்றைக்கி டேப்லெட் எடுத்துக்கிறது, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்சுலின், இன்றைக்கி 3 வகை சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து ரெண்டாம் வகை சர்க்கரை, சர்க்கரை 2 அப்படிம்பாங்க. சர்க்கரை 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸ், இது அடுத்த ஸ்டேஜ். அதையும் கடந்து இன்சுலினையும் தாண்டி டயாலிசிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். டயாலிசிஸ் எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்னா அது அவ்வளோதான், அந்த காலம் முடிகிற வரல. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2-3 மாதத்தில் காணாம போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷக்கணக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு உடம்பு தாங்குற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அதுவும் சாத்தியம். அது எவ்வளோ நாளைக்கு அந்த விஷயம் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு அந்தளவுக்கு தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி சர்க்கரைக்கு சரியான தீர்வு அப்படின்னா, ஏன்னா சர்க்கரை எதனால் வருது அப்படின்னா நமக்கு வந்து கணையத்தில் பீட்டா செல்கள் உற்பத்தி ஆகிறது இல்லைன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணையம் பாதிக்கப்படுது, அப்போ இன்சுலின் குறையுது, அப்போ சர்க்கரை வியாதியாக மாறுது. சர்க்கரை குறைவாக இருந்தால் மாத்திரை, சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்சுலின் குறையிறதுக்கு. இன்றைக்கி 400-500 சாதாரணமாக சர்க்கரை இருக்குது. 400-500 அதிகமானாலும் நமக்கு பயப்பட தேவையில்லை. அது இல்லாமல் பயம் அதிகமாக உற்பத்தி பண்ணிடுறாங்க இந்த சர்க்கரைனால். பயம் இல்லாமல் இருந்தால் கூட தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த மருத்துவர்கள் நம்ம போனோம்னா நிறைய பயத்தை உற்பத்தி நிறைய இன்றைக்கி பயத்தை உற்பத்தி பண்ணி சர்க்கரையை மெயின்டைன் ஆக்கிட்டு இருக்காங்க, ஃபைல் போட்டு மெயின்டைன் ஆகுறாங்க. அந்தளவுக்கு அவசியமே இல்லை. இன்றைக்கி சர்க்கரைக்கு சரியான தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் நான் எது எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இயற்கையான விஷயம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்றைக்கி இயற்கையான விஷயம் நிறைய இருக்குது, இயற்கையான விஷயம் நிறைய பேர் தேடி போகிறாங்க, சில பேர் பார்த்துக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு கிடைக்காமல் இருக்குது, போய் சேராமல் இருக்குது, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சர்க்கரைக்கு சரியான தீர்வு நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டவைகளை ஒரு அருமையான ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது மருத்துவம் இல்லை, இது மகத்துவம். மருத்துவங்கிறதோட சொல்கிறத விட மகத்துவமான விஷயம். சர்க்கரையில் வந்து எல்லாருமே அது மனசில் இருந்தும் எடுத்துடலாம், உடலில் இருந்தும் 100% வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு எண்ணங்களுக்கு தேவையில்லை. இந்த சர்க்கரைக்கு சரியான தீர்வு வேணுன்னு அடுத்து அந்த மருத்துவத்தை பற்றி நம்ம பேசலாம். மருத்துவம்னு பார்த்திங்கன்னா முப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி முப்புங்கிறது ஒரு மறைப்பொருள், இது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த மறைப்பொருள்ங்கிறது நமக்கு ஒரு விஷயமாக நமக்கு சப்போர்ட்டிங் கிடைக்குது. இது எத்தனை பேர்த்து கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கு நல்லது நடக்கணும், உண்மையாக இருக்கிறாங்க,
தேர்வு கிடைக்கணும் உறுதியாக நம்புகிறாங்க, அவங்களுக்கு இது போய் சேருது. இது எல்லாத்துக்கும் போய் சேர்றதில்ல. உங்களுக்கு இது வந்து போய் சேரணும் அப்படின்னா, இதை நீங்கள் கேட்டீங்கன்னா கூட வந்து சேர்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த முப்புங்கிறது ஒரு மறைப்பொருள். இன்றைக்கி இந்த மறைப்பொருள் மூலமாக நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, சர்க்கரைக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு அத்தனைக்கும் இது ஒரு தீர்வு தான். ஆனால் நம்ம சர்க்கரைங்கிறத நோய் பேசுனதுனால சர்க்கரைக்கு தீர்வு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது நம்ம உடம்புல இருக்க செல்களை வந்து ரெஜெனிவேட் பண்ணுது. ரெஜினேட் பண்ணக்கூடியது இந்த முப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. செல்களை உற்பத்தி பண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருந்து பழைய செல்களை வெளியில் தள்ளினா மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாகும். இந்த முப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்கிரிடியன்ட். அது வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு மருத்துவமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பு ட்ராப்ஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதில் முப்பு ஸ்ப்ரே அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டான ஒரு பொருளாக கொடுத்துருக்குறாங்க. அது கூட வந்து ஹனி க்ளோ அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, தேன்னா நார்மலாக தேன் நினைப்போம், அந்த தேனை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு 51 வகையான சத்து, இந்த முப்பு இன்கிரீடியன்ட் இதெல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ப்ராசஸில் அந்த தேனை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஒரு கோர்ஸாக நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக ஒரு 2 மண்டலம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சர்க்கரையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு அந்த ஆதாரத்தோடு காமிக்க முடியும். நிச்சயமாக நீங்களும் சர்க்கரையிலேருந்து இதை நீங்கள் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக அது நாங்கள் உங்களுக்கு கோர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தருவோம். சர்க்கரையிலேருந்து 100% வெளியில் வந்துடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்க்கரை மட்டும் இல்லை மற்ற இதர நோய்களும் இதில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதல்ல சர்க்கரைங்கிற சொன்னாலும் சர்க்கரையிலேருந்து வெளியில் வரணும், உங்கள் மைண்ட்லேருந்து வெளியில் வரணும், அப்புறம் உடலை தானாக வெளியில் வந்துடும், எல்லோரும் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, வேண்டுதல். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.